இன்னும் 15 நாட்கள் தான் T20 உலக கோப்பை தொடரில் கலந்து கொள்ளும் வீரர்களின் பட்டியலை வெளியிட்ட BCCI தமிழக வீரர்களுக்கு இடம். அதாவது நடப்பாண்டுக்கான T20 உலக கோப்பை கிரிக்கெட் தொடரானது வரும் அக்டோபர் மாதம் முதல் ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது. இதற்கு தயாராகும் வகையில் தான் தற்போது 6 நாடுகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை தொடரானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் T20 உலக கோப்பை தொடருக்கான ஏற்பாடுகளும் தற்போது சூடு பிடித்துள்ளது. அனைத்து நாடுகளும் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் தங்களது 15 பேர் கொண்ட அணியை அறிவிக்க வேண்டும் என ICC அறிவித்துள்ளது. இதனால் கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய தேர்வுக்குழு தீவிர ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இந்திய அணியை பொறுத்தவரையில் 13 வீரர்கள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆசிய கோப்பை அணியை வைத்தே தேர்வாளர்கள் முடிவுக்கு வந்துள்ளனர். ஓபனிங்கை பொறுத்தவரையில் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் துணை கேப்டன் கேஎல் ராகுல் உள்ளனர். கேஎல் ராகுல் ஃபார்மில் இல்லை என்றாலும் அவர் தயாராகி விடுவார் என்று நம்பிக்கை வைத்துள்ளனர். அதே போல மிடில் ஆர்டரில் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷபன், தீபகிட்டா ஆகியோர் தேர்வாகியுள்ளனர். இதில் விராட் கோலி ஃபார்முக்கு திரும்பி வருவதால் இந்தியாவிற்கு கூடுதல் பலம் வந்துள்ளது. லோயர் ஆர்டரை பொறுத்தவரையில் தினேஷ் கார்த்திக் மற்றும் ஹர்திக் பாண்டியா சேர்க்கப்பட்டுள்ளனர். பந்து வீச்சில் சுழற்பந்து வீச்சாளர்கள் யஸ்வந்தர் சாகல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் இருவரும் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வேகப்பந்து வீச்சில் புவனேஷ்குமார், தீபக் சஹார் மற்றும் அர்ஷித் சிங் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். காயத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தீபக் சஹா அடுத்து வரக்கூடிய ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா தொடரில் ஃபார்முக்கு வந்து விடுவார் என்றும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்திய வீரர்கள் இடம்பெற்றுள்ள அணியானது வெளியாகியுள்ளது. அதில் ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷபன், ஹர்திக் பாண்டியா, தீபக் ஹிட்டா, தினேஷ் கார்த்திக், ஜடேஜா, புவனேஸ்வர் குமார், யஸ்வந்தர் சாகல், ஹர்ஷித் சிங், தீபக் சஹார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.